ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் ஆகஸ்ட் 30th. உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. அதானி குழுமம் பங்கு சந்தையில் பல்வேறு மோசடிகளை செய்து தனது பங்குகளின் மதிப்பை செயற்கையாக உயர்த்தியதாக அமெரிக்காவின் ஹிடன்பெர்க் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை கடும் சர்ச்சையானது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் செபி விசாரணை நடத்தி வருகிறது. நேற்று முன்தினம் விசாரணை நிலை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அதில் 24 குற்றச்சாட்டுகளில் விசாரணை முடிந்துவிட்டதாகவும் 2 மட்டுமே பாக்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் வெளிநாட்டு போலி நிறுவனங்கள் மூலம் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டை அதானி குழுமம் மோசடியாக பெற்றதா என்பதை செபி கண்டுபிடிக்குமா, இந்த முக்கியமான கேள்விக்கு விடை கிடைக்குமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. ஆனால் அதானி மீதான மோசடி குற்றச்சாட்டில் செபி இறுதி முடிவுக்கு வர முடியாமல் இருப்பது ஆழ்ந்த கவலை அளிக்கிறது. இந்த விஷயத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தினால் மட்டுமே பிரதமர் மோடிக்கு விருப்பமான குழுமத்தின் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வரும் என விமர்சித்தார்.